நீர்கண்ட சிவா, முனீஷர் அல்வாக சித்தன்னா, ராஜி டிவியில தினமும் பார்த்திருப்பீங்க ஆரம்பத்துக்கு, விஜய் டிவியில பார்த்திருப்பீங்க இரவு, என்ன பார்க்காத தொலைக்காட்சி அத்தனை தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க. இன்றைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இலங்கை நெருக்கடி. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு உண்டு. அந்த காலத்து தமிழர்களை வந்து போனா ஒடுக்குனாங்க, தமிழர்களை கொலை செய்தாங்க, தமிழர்கள் பெண்களை மானபங்கப்படுத்தினாங்க, தமிழர்களுக்கு வந்து போனா சம நீதி கிடைக்கல, ஆட்சி சம பங்கு கிடைக்கல. சிங்களவருக்கு ஒரு பட்சமாகவும் தமிழர்கள் ஒரு பட்சமாகவும் அந்த விதிமுறைகளையும் மற்றபடி பாவப்பண்ணா அவளை ஒதுக்கப்பட்டதுனாலையும் அவளை அவர்களை சமமாக நடத்தாதனாலையும் ஏற்பட்ட விளைவுதான் இந்த இலங்கை தவிக்கிறது. ராஜபக்சே என்ன செய்தார்னா அவருடைய குடும்பத்தாரும் சிங்களவருக்கு மட்டும் அந்த மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க, ஆனால் தமிழர்களை ஒதுக்கிட்டாங்க, இஸ்லாமியர்களை ஒதுக்கிட்டாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இனி இலங்கை பற்றி எரிகிறது. இலங்கை இனி பற்றி எறிவதற்கு காரணமே அந்த ஒரு மொழிக்கு எதிராகவும் ஒரு மொழிக்கு ஆதரவாகவும் ஏற்பட்டதால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே அதனால்தான் இன்று ஆட்சியாளர்களையும் எதிர்கட்சியாளையும் குறிவைத்து தாக்குகிறார்கள், குறிவைத்து அவருடைய வீட்டை அடித்து நொறுக்கிறார்கள், தீ வைத்து கொளுத்துகிறார்கள். இது அனைத்து உலக நாடுகளுக்கும் பொருந்தும். தமிழர்களை பகைத்துக் கொண்டால் இலங்கையில் ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற நாடுகளுக்கும் ஏற்படும். ஆனால் இனி எப்படி நடக்கும்? இதான் கேள்வியதான். இனி இலங்கையில் எதிர்காலம், இலங்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இலங்கையில் இது போன்ற நிகழ்ச்சி இனிமேல் நடக்காமல் இருக்க அனைத்து ஆட்சியாளர்களும் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். தமிழர்களை பகைத்தால் இந்த நிலைமைதான் நமக்கும் வரும் என்பதை இன்று இலங்கை ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். இனி இலங்கை ஆட்சியாளர்கள் இனி ஆளப்போவர்களும் தமிழுக்கு சம உரிமை தருவார்கள். இதான் முக்கியமானதுதான். இனி இலங்கை ஆளப்போவர்களுக்கு சம உரிமை தருவார்கள். சப்ஜெக்டே தான். இனி எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் தமிழர்களை இனி புறக்கணிக்கவே முடியாது. தமிழர்களை புறக்கணித்தால், இஸ்லாமியர்களை புறக்கணித்தால், இலங்கையில் உள்ள இஸ்லாமியை புறக்கணித்தால் இந்த நிலைமைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ராஜபக்சே குடும்பத்திற்கு ஏற்பட்ட நிலைமைதான் நமக்கும் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டுள்ளார்கள். இனி வருங்காலத்தில் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் தமிழருக்கும் இஸ்லாமியருக்கும் சம உரிமை தருவார்கள். அதே போன்று இலங்கையில் உள்ள அனைத்து மொழி மத சிங்களவர்களுக்கும் சம உரிமை தருவார்கள். சிங்களர்களையும் தமிழர்களையும் இஸ்லாமியர்களும் சமமாக நடத்துவார்கள் என்று கேட்டால் இது ஒரு பாடமாகும். இன்று நடைபெறக்கூடிய போராட்டம், மக்கள் போராட்டத்தை எந்த இராணுவத்தாலும் ஒடுக்க முடியாது, எந்த ஆட்சியாளரும் ஒடுக்க முடியாது. ஒடுக்க ஒடுக்க மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இனி தமிழருக்கு சம உரிமை தந்து, இஸ்லாமியருக்கு சம உரிமை தந்து சிறப்பாக ஆட்சியை நடத்துவார்கள். ஏனென்று கேட்டால் இந்த நிலைமை நமக்கும் வரும் என்பதை உணர்ந்து கொண்டுள்ளார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள். தமிழர்களை இனி எக்காலத்து கொண்டும் புறக்கணிக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்களை எக்காலத்து கொண்டும் புறக்கணிக்க மாட்டார்கள். தமிழர்கள் நினைத்தால் எதையும் சாதித்து விடுவார்கள் என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இனி ஆட்சியாளர்களும் உணர்ந்து கொண்டுள்ளார்கள் என்பதை இந்த நினைவில் கொள்ள வேண்டும். இதை மறக்க கூடாது. இனி பாருங்கள், தமிழ் இலங்கையில் தமிழருக்கான பல திட்டங்கள் ஏற்படும், சம உரிமை வழங்கப்படும். நான் ஜோசி நல்லப்பன் சொன்ன அணுகுட பிசகாது. இல்லை என்றால் இந்த இலங்கையில் காலம் முழுதும் இந்த கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கும். சமயம் சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கி விடுவார்கள். அனைவரும் அனைத்து மொழியினரும் சிங்களவராக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்பதை இன்று இலங்கை மக்கள், இலங்கை எதிர்கட்சியினர் புரிந்து கொண்டுள்ளார்கள், இலங்கை ஆளுங்கட்சியினர் புரிந்து கொண்டார்கள். ஓடி ஒளியும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. காரணம், தமிழர்களை பழிவாங்கியதன் மூலமாகத்தான் இந்த நிலைமை என்பதை
இலங்கையில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,